நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு புதிய நியூஸ் அப்டேஷன் என்ன அப்படின்னா, பள்ளிகள் திறக்கும் தேதி, அதாவது அடுத்த கல்வி ஆண்டிற்கான பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அதற்கான காரணத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். மே மாதம், அதாவது நேற்றோடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 1-9 தேர்வுகள்லாம் முடிவடைஞ்சு அவங்களுக்கு வந்து லீவ் விட்டாச்சு. கோடை விடுமுறையானது துவங்கி விட்டது. கிட்டத்தட்ட வந்து ஜூன் 12 வரைக்கும் அவங்களுக்கு வந்து கோடை விடுமுறை விடுவதாகும். ஜூன் 13 வந்து 1-12 வரைக்கும், அதில் 11 தவிர்த்து மித்த அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பதாகவும், 11 வந்து ஒரு 10 கழிச்சு திறக்கதாகவும் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதிகாரப்பூர்வமாக. அது வந்து இப்போ வந்து இல்லை, இன்னும் தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து பெருசாக நடக்கக்கூடியது. 2-1 பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் ஆனது துவங்க இருக்கிறது. பேப்பர் வேல்யூஷன் 10, 11, 12 பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வந்து பேப்பர் வேல்யூஷன் ஆனது முடிஞ்சுவிடும். ஆனால் 11, 12 இரண்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடியது ஒரே ஆசிரியர் தான். அதனால் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து 12 அந்த தேர்வுகளுக்கான பேப்பர் வேல்யூஷன் கண்டிப்பாக வந்து நடைபெறும். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 working days அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆயிரும். அப்போ வந்து ஜூன் 12 ஆயிடும். அப்புறம் 11th இருக்குது. 11th ஒரு 10 வச்சுக்கிட்டோம்னா அந்த பேப்பர் திருத்தக்கூடிய பணியே ஆனது ஒரு 20 இருக்கும். அப்போ ஆசிரியர்கள் வந்து அங்கே வந்து பேப்பர் திருத்தம் பணிக்கு சென்று விட்டாங்க அப்படின்னு சொன்னால், பள்ளிகள் திறக்கும் பொழுது மாணவர்கள் இருப்பாங்க, ஆனால் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். இது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், புத்தகங்கள் இருக்குது, புத்தகங்கள்லாம் வந்து ரெடி ஆகணும். கடந்த கல்வியாண்டில் கொரோனா தொற்று காலமாக கல்வித்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இந்த ஆண்டிற்கு எப்படி மாணவர்களை தயார் பண்ணுது அப்படிங்கிறதுனா முழு வீச்சில் இருந்தாங்க. குறைக்கப்பட்ட பாடத்திட்டமாகட்டும், அல்லது வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு எடுப்பதிலும் வந்து நிறைய சிரமங்களுக்கிடையே வந்து இப்போ தேர்வு வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அந்த காரணங்கள்னால வெவ்வேறு பணிகள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒத்திவைப்பு தேதியானது முடிவு எடுக்கப்பட்டிருக்கதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த பள்ளி திறப்பு என்பது ஜூன் 20 பிறகு இருக்கும் என்று நாம் வந்து எதிர்பார்க்கலாம். 13 நிச்சயமாக வந்து இருக்காது, அது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 11 வந்து ஜூன் 23, அதாவது ரிசல்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க. +2 ரிசல்ட் 23 டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ்ஸு ஒரு பக்கம் நடைபெற்றாலும் கூட, அதனால் வந்து ஜூன் 20 என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா 1-9 பிரச்சனை இல்லை. ஸோ அவங்கள வந்து தயார்படுத்தி, ஏன்னா பேசிக் அடிப்படையாக வந்து சொல்லிக் கொடுப்பதற்காக பள்ளிகளை வந்து 13 திறந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்றதான் நம்மளுடையது. ஏன்னா வந்து 10th வேல்யூஷன் முடிஞ்சிடும், 1-9 பள்ளிகள் திறந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் 10, 12, 10 வரைக்கும் கூட எடுத்துடலாம். 11, 12 வகுப்புகள் காலதாமதமாகும். அதற்கு காரணம் ஆசிரியர்களுடைய வேலை பணி பேப்பர் திருத்துதலை இருப்பதனால இருக்கும். இந்த காரணங்களுக்காகத்தான் வந்து பள்ளி கல்வித்துறை முடிவெடுத்திருக்கும். அதனால் பள்ளிகள் திறக்கும் தேதியானது ஜூன் 20 பிறகுதான் இருக்கும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நம்முடைய சேனலை இணைஞ்சிருங்க. இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.